அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு. மிதமானது முதல் கனமழை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றும் நாளையும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை மேலும் தீவிரமாக வாய்ப்பிருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. பயிர்களை காக்க வரும் கனமழை அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம வானிலை எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். டெல்டாவில் நிச்சயமாக தீவிரமான கனமழை வரும் என்பது குறித்து முன்கூட்டிய அறிவிப்புகள் நம்ம சொல்லியிருந்தோம். பலர் விவசாயிகள் வந்து கேட்டு வந்தாங்க, மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம துல்லியமான அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். அதே போலவே தீவிரமான மழை பொழிவு டெல்டாவில் இன்று அதிகாலை நேரங்களிலும் நேற்று இரவு நேரங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இன்றும் நாளையும் டெல்டாவில் கனமழை தொடரும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டையில் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. டெல்டா மாவட்டத்திலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை என்பது இப்பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து தென் மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கையில் ஓரிடங்களில் கனமழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையாக அவ்வப்போது பதிவாகும். ஓரிடங்களில் இப்பகுதிகளிலும் பரவலாக மழை தீவிரமடையும். கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மிதமான மழை மட்டுமே சில இடங்களில் பதிவாக வாய்ப்பு. தேனி மற்றும் தென்காசியில் ஒரு சில பகுதிகளில் கனமழை உண்டு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகும். இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கனமழை பொறுத்தவரை 15 மாவட்டத்திற்கும், மிதமானது முதல் கனமழை பொறுத்தவரை 8 மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் லேசான மழை வரை உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிறோம். அதிகபட்சமாக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இரவு நேரங்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாட்களும் அறிவிக்கப்பட்டு வருகிறது.